ஜகரம் நேயர்களுக்கு வணக்கம். ஓரத்த வகையினருக்கு கொரோனா கண்டிப்பாக பரவும். ஆனால் ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் அவங்களுக்கு கொரோனா பரவாது அப்படின்ற மாதிரி பல வீடியோக்கள், மீம்ஸ்கள் இதெல்லாம் பரவிட்டு இருக்குது. உண்மையாலுமே ஓரத்த வகையினருக்கு கொரோனா பரவுமா பரவாதா, இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை வாங்க தெரிஞ்சுக்கலாம். வகையினருக்கு எப்படி கொரோனா பரவாதுன்னு இப்ப சொல்றாங்களோ அதே மாதிரி கடந்த சில மாதங்களாகவே கொரோனா பற்றின பல விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்குது. அதை பற்றின உண்மை தன்மையை ஆராயலாம். ஆரம்பத்துல வெப்ப நாடுகள்ல கொரோனா தொற்று பரவாது, அது மட்டும் இல்லாம வெப்பத்துல கொரோனா வைரஸ் செத்து போயிடும், இந்த மாதிரியான தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருந்தது. ஆனா தற்போதைய நிலவரப்படி, இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, வெப்ப நாடான இந்தியாவில் 3,25,000 மேற்பட்டோர் வந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதோட உலக அளவில் இந்தியா கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கையில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது. இப்போ இந்த எண்ணிக்கையே வந்து நமக்கு சொல்லுது இந்த தகவல் முற்றிலும் பொய்யான தகவல் அப்படின்றது. இதைத் தொடர்ந்து April 11 லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் டிராபிக்கல் மெடிசன் அப்படின்ற யூனிவர்சிட்டி, ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குளிர் நாடாக இருந்தாலும் சரி, வெப்ப நாடாக இருந்தாலும் சரி, கொரோனா பரவலை வந்து தடுக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு தகவலும் வந்து கொரோனா வைரஸ் வெப்பத்தில் செத்து போயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பொய்யாக்கி இருக்கு. அடுத்ததாக, குழந்தைகள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் தான் கொரோனா தொற்றால அதிகப்படியா பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சமீபத்துல April மத்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரத்தின் படி பாத்தீங்கன்னா, 20 வயதிற்கு உட்பட்டவர்கள்ல 9% பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டோர்ல 17% பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. ஆனா 20-40 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் என்று கூறக்கூடிய இவர்கள் வந்து 42% பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 40-60 வயதிற்கு உட்பட்டவர்கள்ல 33% பேர் வந்து கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரமே சொல்லுது, குழந்தைகள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் வந்து கொரோனா தொற்றால அதிகப்படியா இறக்குறாங்க அப்படின்றது பொய் அப்படின்னு. இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினர் தான் அதிக அளவுல இறக்குறாங்க அப்படின்றத இந்த புள்ளி விவரம் வந்து நமக்கு விரிவா காட்டுது. அடுத்ததாக, இந்த வரிசையில பாத்தீங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் கொரோனா தொற்றால அதிக அளவுல பாதிப்படைறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பரவலா. ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல பெண்களை விட ஆண்கள் தான் கொரோனாவால அதிகமா பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. இதை அடுத்து பாத்தீங்கன்னா, ஜேர்னல் ஆஃப் குளோபல் ஹெல்த் சயின்ஸ் இந்தியாவில் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து நடத்திய ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 2.9% ஆண்கள் வந்து கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. 3.3% பெண்கள் வந்து இந்தியாவில் கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விகிதத்துல என்ன தெரிய வந்திருக்குன்னா, பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமா இந்தியாவில் வந்து இறந்திருக்கிறாங்க கொரோனா தொற்று பாதிப்பால. இதை தொடர்ந்து அவங்களுடைய ஆய்வறிக்கையில என்ன வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறப்பு விகிதம் அப்படின்றது எப்படி வேணாலும் மாறலாம், இதை வச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம, ஆண் பெண் ஆகிய இருவருக்குமே வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு தீவிரமடையும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சம்பவத்துக்கு வரலாம். அமெரிக்கால சமீபத்துல 7.5 லட்சம் கொரோனா நோயாளிகளை வச்சு ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. இந்த ஆய்வுல வந்து என்ன தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த இரத்த வகையினரை விட ஓ இரத்த வகையினருக்கு வந்து 9-18% குறைவான அளவு தான் கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை வச்சுட்டு தான் நம்ம ஆளுங்க ஓ இரத்த வகையினருக்கு கொரோனா வரவே வராது அப்படின்ற மாதிரி வீடியோஸ், மீம்ஸ்களை எல்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க நிறைய விஷயங்களை தன்னுடைய ஆய்வு அறிக்கையில வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு கண்ணிலே படாது. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓ இரத்த வகையினருக்கு கொரோனா வரவே வராது அப்படின்னு எந்த இடத்துலயுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஓ இரத்த வகையினருக்கும் கொரோனா தொற்று ஏற்படும். மேலும் இந்த ஆய்வுல அமெரிக்கால வாழக்கூடிய கருப்பினத்தவர்கள்ல ஓ இரத்த வகையினர் தான் அதிக அளவுல வந்து கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலக நாடுகள்ல வாழக்கூடிய ஓ இரத்த வகையினரை
கம்பேர் பண்றப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஓரத்த வகையினருக்கும் கொரோனா தொற்று ஏற்படும். அதனால ஓரத்த வகையினருக்கு வந்து கொரோனா தொற்று வராது. அதுக்கப்புறம் சொட்டை இருந்தா கொரோனா தொற்று வந்து ஏற்படும், அதுக்கப்புறம் தாடி வச்சிருந்தா கொரோனா தொற்று ஏற்படும் அப்படின்ற இந்த வதந்திகளை கண்டு அஞ்சாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம பின்பற்றினாலே கொரோனா தொற்றுல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.